ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதுக்குள்ளே போகலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த வேலைக்கு நம்ம அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கே தெரியாமல் வந்து அப்ளை பண்ணேன் ஏன்னா வந்து அம்மா அப்பா ரெண்டு பேருமே வேலைக்கெல்லாம் நீ போக வேணாம் ரெண்டு வருஷம் வேலை பார்த்தது போகும் இப்போ தான் தம்பி வேலைக்கு போகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி நுப்பாட்டை சொல்லிட்டாங்க எனக்கு வந்து ஆனால் வேலையை வந்து நுப்பாட்டுறதுல இஷ்டமே இல்லை இருந்தாலும் வீட்டில் வந்து சொன்னதுனால வீடு அதை வந்து வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வீட்டில் தான் இருந்தேன் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணாங்க அது வந்து எனக்கு வந்து என்னென்னா இன்னும் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் மேரேஜ் பண்ணிவிட்டால் நம்ம லைஃப்பில் கொஞ்சம் நம்ம வந்து ஃபினான்ஷியலாக கொஞ்சம் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு இல்லைன்னா இன்னொருத்தரை சார்ந்தே எனக்கு இருக்கிறதுக்கு அப்போதுலேருந்தே பிடிக்காது அதாவது ஸ்கூல் படிக்கிறப்பையும் சரி நான் ரொம்ப வந்து எதுவும் செலவு பண்ணி எதுவும் நோட்ஸ் வாங்க மாட்டேன் இருக்கிறத வச்சு படிப்பேன் அதே மாதிரி காலேஜ் படிக்கிறப்பையும் பார்ட் டைம் ஜோ போறது சிஸ்டம் வந்து ப்ராஜெக்ட்லாம் வந்து என்னால் முடிஞ்சது ப்ராஜெக்ட்லாம் அது வந்து இன்கம் அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் இப்போ டூ இயர்ஸாகவும் என்னோட சேலரி சேர்த்து தான் நகை வாங்குறது எல்லாமே நான் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் அம்மா அப்பா வந்து இப்போ தம்பி ஒரு நல்ல கம்பெனியில் வந்து வேலைக்கு போனோம்னா சொந்தக்காரங்களாம் வந்து எதுக்கு தான் பையன் வேலைக்கு போயிட்டான் அப்புறம் எதுக்கு பொண்ணு அனுப்பிட்டு இருக்கீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்கலாம் ஒரு ஒருத்தவங்க ஏதாச்சும் சொல்கிறத கேட்டுட்டு எங்க அம்மாவும் வந்து அதுக்கு மாதிரியான அப்பாவுக்கு வந்து அந்த கிருஷ்ண வேலைக்கு போக தான் சொன்னார் ஆனா அம்மா வந்து சொன்னதுனால வேற வழி இல்லாம வந்து அப்பா வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னதுக்காக வந்து அதை ஏத்துக்கறது மாதிரி ஆயிடுச்சு அதனால வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா சரி இதை விட நம்ம ஜாப் கிடச்சிச்சின்னா கண்டிப்பா போக சொல்லுவாங்க ஏன்னா ஒரு இருபதாயிரம் சம்பளம் வாங்கினதுனால சரி தம்பி வந்து இப்ப ஒரு முப்பதாயிரம் வேலைக்கு போயிருக்க தானே நம்மளை நிக்க சொன்னாங்க அப்பாவும் வேலை பாக்குறாருங்கிறதுனால நம்ம வந்து இன்னொரு நல்ல வேலைக்கு நல்ல கம்பெனில போயிட்டோம்னா நம்மளுக்கு தான் நல்ல டேலண்ட் இருக்குது வெளியூரில் உள்ள கம்பெனிஸ்க்கெலாம் நம்ம வந்து இன்ட்ரி அட்டன் பண்ணுவோம் நல்ல சேலரியில் கிடச்சிருச்சுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக அப்பா வந்து நம்மளுக்கு வந்து சம்மதிப்பார் கொஞ்சம் கூட சேலரியாக இருந்தால் அப்படின்னு ஒன்று சரின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க மூலயமா வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெளியில் வந்து டெல்லியில் ஒருத்தவங்க வேலை பார்த்தாங்க அதுக்கப்புறம் பெங்களூர் கோயம்புத்தூர் அதெல்லாம் வந்து ஒரு சில பேர் ஒரு அஞ்சாறு பேர் என்னோடய படித்தவங்களாம் வேலை பார்த்தாங்க அதனால் வந்து அதனால சரின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் மெயிலில் வந்து எல்லாமே வந்து இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணுறது எல்லாமே அட்டன் பண்ணேன் அட்டன் பண்ணோடனே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதில் டூ த்ரீ கம்பெனிஸில் வந்து எனக்கு வந்து இன்டர்வியூக்காக கூப்பிட்டுருந்தாங்க கிட்டேயும் நான் சொல்லிட்டேன் இது மாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ணதாம் போகிறேன் ஜாப் வந்து நல்ல சேலரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்னை வந்து வேலைக்கு போகணாதுன்னு சொல்லக்கூடாது நான் கன்ஃபார்ம் போவேன் நல்ல சேலரி எடுத்துனேன் எங்கள் அம்மா முதல்ல வேண்டாம்னாங்க அப்புறம் அப்பா சொன்னாங்க போகட்டும் கிடச்சா நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே எதுக்கு நீ வந்து தடுக்கிற மாதிரி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி அப்பா சொன்னதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் வந்து சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க சரின்னு சொல்லிவிட்டு அம்மாவையும் தான் இன்டர்வியூக்கு அழைச்சிட்டு போனேன் கோயம்புத்தூரில் வந்து என்னோட சித்தி வந்து அம்மாவோட தங்கச்சி அம்மாவோட பாட்டியோட தங்கச்சி பொண்ணு வீடு இருக்குது அதனால் சித்தி வீடு இருக்கிறதுனால அங்கே வந்து அம்மா வந்து அழைச்சிட்டு போய் டூ டேஸ் தானே ரெண்டு மூணு கம்பெனி இன்டர்வியூங்கிறதுனால அவங்க வீட்டுக்கு அடித்து சொன்னாங்க இது மாதிரி வந்து நானும் பொண்ணு வரணுன்னு அவங்களும் இங்கெல்லாம் வந்து ங்கிறதுனால வந்து அவங்க வீட்டில் மாடியிலே வந்து ரூம்லாம் இருந்துச்சு அதனால் அங்கேயே தங்கிட்டு அதுக்கப்புறம் அம்மா எல்லாரும் அவங்க பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போகிறது அவங்கெல்லாம் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு அதுக்கு போயிட்டு இருந்தாங்க நான் ஒரு ரெண்டு மூணு கம்பெனிஸில் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் அட்டெண்ட் பண்ணத்தில் மூணு கம்பெனி இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணத்தில் ரெண்டு கம்பெனியில் வந்து எனக்கு கால் லெட்டர் கொடுத்துட்டாங்க அதில் எதில் வேணாலும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் சேலரிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ரேஞ்சிலே இருந்துச்சு நான் ஏற்கனவே வாங்கினதோட ஒன்று வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் சேல்ரி இன்னொன்றில் வந்து முப்பத்தி ஏழாயிரம் சேலரி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க ட்ரைனிங் முடித்து நீங்கள் ஒன் இயர் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இன்னமும் சேலரி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்டே ஃபோன் பண்ணி சொன்னோன்னே எங்கள் அப்பா என்ன சொன்னாருன்னா இவ்வளோ சேலரினா நீ வந்து ஒர்க் பண்ணலாமா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீ வந்து அம்மாவை பத்தி ஒண்ணு கவலைப்படாத நான் அம்மா கிட்டே எதா இருந்தாலும் பேசிக்கிறேன் அப்படின்னு நான் அதுக்கப்புறம் முப்பத்தி ஏழாயிரம் எனக்கு சேல்ரி கொடுக்குற அந்த கம்பெனியை வந்து நான் செலக்ட் பண்ணேன் ஏன்னா வந்து நம்மளுக்கு ஹாஸ்டல் இதெல்லாம் போக மீது முப்பதாயிரம்னாச்சும் நமக்கு மிஞ்சும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம போவோம் ஃபஸ்ட்டு ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணிக்கோ அப்புறம் யாராச்சும் ரூம் எடுத்து அங்கேயே வந்து வெளியூர்காரவங்களாம் கண்டிப்பாக தங்கியிருப்பாங்க அவங்கள்ட்ட நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இது பண்ணிக்கிட்டு அவங்களோட ஒரு தாங்கினோன்னா கூட நம்மளுக்கு த்ரீ ஃபோர் தௌசண்ட் கூட முடிஞ்சிடும் மீதி இருக்கிறது சேவிங்ஸ் தானே அப்படிங்கிறதுனால அப்புறம் நான் வந்து இந்த கம்பெனியில் கால் பண்ணி சொன்னேன் இது மாதிரி சார் நான் வந்து இன்னும் ஒரு ஒன் வீக்கில் வந்து நான் சர்ட்டிஃபிகேட்லாம் வந்து கொடுத்துட்டு இப்போ நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா ஓகேன்னு சொல்லிவிட்டு அவர் மேனேஜரும் சரிம்மா உங்களுக்கு எப்போ கன்வீனியன்ட்டாக இருக்கோ நீங்கள் அது இது மாதிரி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னார் சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஊருக்கு கிளம்பி அம்மாவும் நானும் வந்தோம் ஆனால் அம்மாவுக்கும் முகத்தில் வந்து ஒரு சந்தோஷங்கிறதே இல்லை அவங்க ஒரு மாதிரியாக தான் வந்திருந்தாங்க என்னடா இது நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினச்சோம் இப்போ வேலை பார்த்துட்டு இப்போ வந்து திருப்பி வேலைக்கு போகிறேங்கிறாளே அப்படிங்கிற மாதிரி தான் முகத்தை வச்சுட்டு வந்துகிட்டு இருந்தாங்க